Hello, appa. Good morning, appa. Good morning. உங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்கள் அப்பா நல்லா பேசியிருந்தாங்க, நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வர வரும்னு கேட்குறாங்கப்பா. ஸோ உங்கள் ஏர்லி லைஃப் பற்றி சொல்லுங்கப்பா. நீங்கள் இந்தியாவில் இருந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப நண்பர்கள் ஃபோன் போட்டு நல்லா பேசுறேன்னு சொன்னாங்க. உங்களுடைய பூர்வீகம் என்னங்கிறத அரிய விரும்பினாங்க ரொம்ப பேர். ஓகேப்பா. எங்களுடைய பூர்வீகம் வந்து நாங்கள் வந்து வேளாளர் இனத்தை சேர்ந்தவங்க. எங்கள் நாலு பரம்பரைக்கு முன்னாடி எங்கள் எல்லாரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் குடியிருந்திருக்காங்க. ஓகேப்பா. அப்போ அங்கே உள்ள மகாராஜா எங்கள் இனத்தில் பொண்ணு கேட்டாலும் அவனுக்கு கொடுக்க பயந்துக்கிட்டு எல்லாரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை விட்டு தெற்கு கிளம்பி வந்துட்டாங்க. எங்கள் இனம் ஊரா வந்து திருச்சி, லால்குடி, திருப்பத்தூர், திண்டுக்கல் இப்படி பல ஊரில் பிரிஞ்சு இருக்காங்க. ஓகே. அதில் எங்கள் பாட்டனார் கூட்டனார் வந்து சிராவையில் குடியிருந்திருக்காங்க. ஓகே. சிராவையங்கிறது ஒரு கிராமந்தான். அது வந்து எங்களுடைய பூரியம் இல்லை. எங்களை பூரியம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் எங்கள் பாட்டனாரெல்லாம் சிராவையெல்லாம் வளர்ந்து வளர்ந்து எல்லாருமே இங்கே தான் வளர்ந்தாங்க. நாங்களும் இங்கே தான் வளர்ந்தோம். இங்கே தான் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம். அப்போ ஸ்கூல்லாம் வந்து ஸ்கூல்னு சொல்ல முடியாது, என்னமோ ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு வார்த்தையில் தான் இருந்தார். அப்போ வந்து எனக்கு 5 வயது என்னமோ தான் இருக்கும். ஒன்று ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இது வந்து டவுன் ஸ்கூலுக்கும் கிராம ஸ்கூலுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஓகே. என்ன வித்தியாசம்னா, இங்கே கிராமத்தில் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். போய் அங்கே முற வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. முற வைக்கிறதுன்னா வாய்ப்பால் சொல்கிறது. ஒருத்தன் பேருக்கு 2, 2 பேருக்கு 4 இப்படி ஒருத்தன் சொல்லுவான், பின்னுக்கு எல்லாரும் சொல்லணும். இது ஒரு 1/2 மணி நேரம் நடக்கும். அப்புறம் 1/2 மணி நேரம் வந்து ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அரஞ்சியை விரும்புமா ஒருத்தன் மற்ற எல்லாரும் அரஞ்சியை விரும்பணும், எல்லாரும் சத்தம் போடணும். இப்படி எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் தேவாரம் திருவாசகம்னா பாட்டு படிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 7 to 8 மணி ஆகும். அப்புறம் எனக்கு மொத்தமே 30-40 மணி தான் படிக்கும். படிச்சு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு, அங்கே போய் வரிசையாக எல்லாரும் அந்த ஆற்று குளத்து மண்ணை எடுத்து பள்ளி விளக்குவோம். குளத்து மண்ணை எடுத்து பள்ளி விளக்குவோம். பள்ளி விளக்கிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் 9 மணிக்கு மறுபடிக்கும் ஸ்கூலுக்கு போகணும். 9 மணிக்கு பலகாரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ வந்து ஒரு வார்த்தையாக இருந்தேன். அப்போ வந்து நான் 90 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து என்ன ஸ்கூல், போர்டு ஸ்கூல் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, இதுலேயும் சேர்ந்ததில்லை. நகரத்தெல்லாம் சேர்ந்து ஒரு தொகையை கொடுத்து ஒருத்தர் வாத்தியாரை நியமிச்சிருக்காங்க. அவரு பெரிய முரட்டு வாத்தியார். காலையில் மோராதைக்கு எப்போ வாட்டினா அப்புறம் 9 மணி இப்போ 9 அடினா அடித்து உதச்சி இழுத்து விடுவார். அப்புறம் காலை ஸ்டீல் பண்ணி 1 மணிக்கு சாப்பாடு போகணும். அப்புறம் சாப்பாடு போயிட்டு அப்புறம் சாப்பிட்ட உடனே வந்துடணும். அப்புறம் வந்து சாயந்தரம் 4 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு விளையாட்டு மேலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போனோன்னா 7 மணிக்கு இதில் டியூஷன் வேறு. என்ன டியூஷன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஒரு 10-15 உள்ள டியூஷன் படிக்கிறோம் ராத்திரியில். டியூஷன் படிக்கிறதுனா வீட்டிலேருந்து அப்போ எலக்ட்ரிக்லாம் கிடையாது. ஓகே. வீட்டிலேருந்து ஒரு அரிக்கன் லைட்டு கொண்டுட்டு போகணும். ஆளுக்கு ஒரு அரிக்கன் லைட்டு மொத்த வச்சு கொண்டுட்டு போய் ஒரு டேபிள் வச்சு அவங்க உட்காந்து என்ன டியூஷன் என்ன படித்தோம்னு எனக்குலாம் ஞாபகம் இல்லை. டியூஷனுக்கு போகணும் தான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது 9 மணி ஆகும். அப்புறம் மறுபடியும் இருக்க எடுத்தோம்னா காலையில் இதே பொழப்பாக வந்துடும். அப்புறம் காலையில் 5 வயசு தானே, கழுகு குளிர இருந்தால் கூட போய்த்தான் ஆகணும். 1 வேளை காலையில் போகாட்டினா என்ன ஆகும்னா, அப்புறம் 9 மணிக்கு போகும்போது 7:00 காலையில் விளையாட்டு வாத்தியாட்டு கடுமையாக அடிக்காரு.
கடுமையான அடி. அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு காலையில் போகணும்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. ஓ, ஸ்கூலுக்கு அந்த அடிக்கு பயந்துக்கிட்டே போகிறதில்ல. பேக்கு கிக்கு எல்லாம் தூக்கிட்டு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி புறப்பட்டு போய் அங்கேயாவது சுற்றி விட்டு அஞ்சாலும் சாப்பாடுக்கு வர்றது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களப்பா? எல்லா பிள்ளைங்க ஏன்னா அடிக்கி பயந்துக்கிட்டு. அப்புறம் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு மறுபடிக்கு ஸ்கூலுக்கு போகிற மாடு போய் ஒரு மணிக்கு சாப்பாடுக்கு வர்றது. சாப்பிட்டு மறுபடிக்கும் போயிடும். அப்புறம் நாலு மணிக்கு நாலு அஞ்சு மணிக்கு ஸ்கூலில் விட்டது மாதிரி வந்து வீட்டில் வீட்டில் உட்காந்துக்கிறது. உட்காந்து ஒரு ராத்திரி டியூஷனுக்கு போகணுமே, ஏழு மணி போல் டியூஷனுக்கு அரிக்கணும் தெரிஞ்சிட்டு போகிறது. போய் எங்கேயாவது அரிக்கணும் புக்கையும் ஒழிச்சு வச்சுப்பிட்டு ராத்திரியில் சுற்றி விட்டு ஒன்பது மணிக்கு மறுபடிக்கு வீட்டுக்கு வர்றது. இப்படி லைஃப். அப்புறம் இப்படியே எத்தனை நாளைக்கு போய்கிட்டு தெரிய முடியும்? எப்படி ஒரு மூணு நாள் பாப்பாரு வாத்தியார். அப்படி இந்த மாதிரி செய்கிறவனே நாலாவது நாள் ரெண்டு பையனை அனுப்பி அவனை படுக்கையிலேயே போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. படுக்கையிலேயே தூக்கிட்டு வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு. வீட்லேயும் பெற்றோரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்போ அடித்த பிள்ளை தான் படியும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை. கொண்டாந்தா அதை வந்து காலில் விலங்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு ஸ்கூலுக்கு வராதவனுக்கு அதை ஸ்கூலில் கதைபிடிக்கலான்னு சொல்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, காலில் விலங்க மாட்டி விட்டுருவாங்க. விலங்குனா ஒரு நாலடி மரக்கட்டையில் கனமான கட்டையில் ஒரு சங்கிலியை நினச்சி அதை கொண்டாந்து ஒரு காலில் கட்டி விட்டுரு. சங்கிலியை அதில் ஒரு வளையம் இருக்கும், அதை கொண்டாந்து காலில் கட்டி அவன் அந்த அந்த கட்டையை தூக்கிட்டே தெரியணும். அதுதான் விலங்குன்னு சொல்றது, கால் விலங்கு. அப்படி தான் ஸ்கூலுக்கு அப்படி தான் வரணும். ஸ்கூலுக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அந்த கட்டையை தூக்கி புள்ள மாதிரி அணைச்சிக்கிட்டு தான் போகணும். இல்லைப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. சரி, இந்த மாதிரி பிள்ளைங்கள டார்ச்சர் பண்ணுறாங்களே, பேரண்ட்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸும் இல்லைன்னா அடித்த பிள்ளை தான் பணியும்னு சொல்லி ஒரு பழக்கம். அதனால வாத்தியார் கண்டிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அப்படிதான் பிள்ளைகள்லாம் நல்லா வரும் அப்படின்னு ஒரு ஒரு பெரும்போக்கான நினைப்பாக இருக்கும். ஓ சரி. ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாளைக்காவது இந்த கட்டையை தூக்கிட்டு தெரியணும். படுக்கும்போதும் கட்டையை இருக்கும், சாப்பிடும்போதும் இருக்கும், ஸ்கூலுக்கு போகும்போது. ஸ்கூலில் இருந்த வீட்டுக்கு போகும்போது அதை தூக்கிட்டு தான் போகணும். எல்லாரும் தான் பாப்பா, தான் பாப்பா. அது ஓ இவங்க களைப்பிடிக்கிற பையன் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அவுத்து விடுவாங்க, அதெல்லாம் கழிச்சு அவுத்து விட்டு அப்புறம் ஒழுங்காக வரணும் ஸ்கூலுக்குன்னு வாத்தியார் சொல்லுவார். அப்புறம் ஒழுங்காக போகிறதா. இப்படி இப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மறுபடிக்கும் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தானா அவனை என்ன பண்ணுறதுன்னா ஸ்கூல்லையே அடைச்சி போட்டு போடுறது. ராத்திரி வீட்டிலேருந்து சோறுலாம் வரும். வீட்டிலேயே மூணு நாலு ராத்திரிக்கு காலையில் ஸ்கூல்லையே அடைச்சி போட்டு போடுவாங்க. இப்படி அடைஞ்சி போடுறது. இந்த மாதிரி தான் ஸ்கூலில் கிராமத்தில் உள்ள லைஃப் இருந்தது. இதெல்லாம் தாண்டிக்கிட்டு அப்புறம் அப்புறம் அதிகாரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே படிக்க அனுப்புனாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு மடையில் கண்ணப்பன் மாத்தியான் இருந்தார். அவர் அதிகாரத்தில் வேலை பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு அவரு கூட அவர் எங்கள் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுப்போம், எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னோன்னு உடனே அனுப்பிட்டாங்க. அதிகாரம்னா அது என்ன, அஞ்சு மைல் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து. உங்கள் ஊர் சொல்கிறது நீங்கள் ஸ்ராவையிலேருந்து போகிறது? ஸ்ராவையிலேருந்து ஸ்ராவை மஞ்சள் திடலாம் தாண்டி தென்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு, வில்லேஜ். தென்கரையிலேருந்து அங்கிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நடந்து போகணும் அதிகாரம். அது ஸ்ராவையில விட கிராமம், ஓட்டி விட ரெண்டு மூணு வீடு தான் இருக்கும். அங்கே என்ன ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு தெரியலை. இவர் பெரிய ஸ்கூல் மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். நாங்கள் நடந்து போகணும், அவர் சைக்கிளில் போயிடுவார். நாங்கள் ரெண்டு மூணு பேர் படித்தோங்க. மத்தியானம் சாப்பாடு அவருக்கு வரும்போது எங்களுக்கும் சேர்த்து வந்துடுவோம். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சால் அவர் வந்துடுவார். அப்புறம் நாங்கள் அந்த காடு மலை கண் ரெண்டு கண்மா தாண்டி போகணும். அப்புறம் அங்கே இருந்து வரணும், மழையும் பெய்யும் இடியும் இடிக்கும் எல்லாம் தாண்டிக்கிட்டே வரணும். எப்படி இருந்தாலும் அப்புறம் என்ன படித்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த ஊரில் என்ன படித்தோம்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இல்லை. இது கொஞ்ச நாள் தான் இருந்தது. அப்புறம் வந்து வாலாஜா பாத்திரம்னு சொல்லி
அங்கே போனால் அங்கே குருகுலம் இருக்குது. ஓ, குருகுலம். அங்கே இருந்து நல்லா படிக்கலாம் சொன்னாங்க. ஒன்று எல்லாம் எங்கள் தாயார் தான், தாப்பனார் அங்கே இல்லை, தாப்பனார் மலேசியாவில் இருந்தார். அப்போ சரின்னு சொல்லி அப்புறம் வாலாஜாபாதுக்கு என்னையும் இன்னொரு பையனையும் அனுப்பி வச்சாங்க. வாலாஜாபாதுங்கிறது காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் சென்ட்ரல் இருக்குது. ட்ரெயினில் போகணும். காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கு வாலாஜாபாத்துங்கிற ஸ்கூல். அது வந்து குருகுலம் தனியாக இருக்கும், ஸ்கூலில் டவுனில் இருக்கும், குருகுலம் ஊருக்கு வெளியே இருக்கும். அது என்னென்னா இதை விட கொடுமை. அங்கே அங்கே வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து எல்லாம் நம்ம தான் பார்க்கணும், வேலையெல்லாம் கிடையாது. அரிசி அரிசி முதற்கொண்டு கை குத்தல் அரிசி நம்ம தான் கை குத்தணும். அதுக்கு ஒரு உழக்க மாதிரி இது செக்கில் ஒரு இது எண்ணெய் செக்கு மாதிரி அது இருக்குது. அந்த குடியில் அரிசியை போட்டு பெரிய பெரிய தூண் வச்சு அதை அது ஏறி மிதித்து அந்த அரிசியை உடச்சி கை குத்தல் ஆக்கணும். அதை வச்சு தான் சமைக்கிறது. காய்கறியெல்லாம் சொந்தமாக தோட்டம் இருக்குது பக்கத்தில், அங்கே போய் காய்கறி போடுறது எல்லாமே நம்ம சொந்தம் செய்யறது தான். அப்புறம் காலையில் காலையில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கிட்டு, காலைக்கடெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துலலாம் பார்த்துக்கிட்டு அப்புறம்தான் ஸ்கூலுக்கு வரணும். அங்கே வந்து பார்த்து ரொம்ப அதிக அதெல்லாம் கிடையாது. இது வந்து பாலாற்றங்கரையில் ஓரமாக இருக்குது, பாலாற்றில் தான் போய் குளிக்கணும். பாலாத்தில் தான் குளிக்கணும். பார்த்தா பாலாத்தில் இருந்தால் ஹாஸ்டலுக்கு தண்ணியெல்லாம் நாங்கள் தான் கொண்டுட்டு வரணும். மாணவர்கள் தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு பசியாக இருக்கும். அங்கே இட்லி தோசையெல்லாம் கிடையாது காலையில், சும்மா கை குத்தல் கஞ்சி, அதுவும் ஊர் ஐந்து தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும், வரிசையாக ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு வரணும். சாப்பிட்டு மறுபடியும் போகணும். அப்புறம் ராத்திரிக்கு வரணும். அப்புறம் விளையாடுறதா அந்த ஆறு அத்தங்கரையில் போய் தான் பாலாத்தில் தான் விளையாடணும். இது எவ்வளோலாம் இருந்துன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் கூட வந்தேன் ஓடி போயிட்டான். என் கூட வந்து ஒரு வாரம் கூட இல்லை, ஓடி கூட போயிட்டான். என்னால் ஒன்றும் போக முடியல. அப்படி நானும் கிட்டத்தட்ட ஒரு டைம் முடிச்சிட்டேன். ஒரு டைம் மூணு மாதங்கிறது முடிஞ்சு அப்புறம் காப்பிடிச்சு லீவு. இங்கே போய் என்ன படித்தேன்னா மூணாவது தான் படிச்சிருக்கேன். இவ்வளோ தூரம் போய் மூணாவது தான் படிச்சிருக்கேன். அப்புறம் லீவுக்கு வந்தேன். லீவுக்கு வரும்போது கால்கை எல்லாம் செருங்கு வந்துருச்சு. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க இந்த கை குத்தல் அரைச்சி ஒத்துக்கல, செருங்கு வந்துருச்சு நீ போக வேண்டாம் அப்படின்னு அதையும் நீ படிப்பிட்டாங்க. ஓ சரி. அதையும் அதே நீ படிப்பிட்டு தான் அப்புறம் அப்புறம்தான் ஒழுங்காக படிக்க வைக்கணும்னு திருப்பத்தூருக்கு அனுப்பினாங்க. ஓ, திருப்பத்தூர். திருப்பத்தூருக்கு அக்கா வீட்டில் இருந்து நாலாவதுக்கு நாலாவதுல சேர்த்துக்கிட்டாங்க. நாலாவதுல நாலாவதுல சேர்த்துக்கிட்டா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே படிக்கிறதெல்லாம் கிராமர் ஸ்கூலு, சும்மா ஆனாவனா தமிழ் புக்கு தான் தெரியும். இங்கே வந்தால் என்னன்னா சரித்திரங்கிற ஆளுங்க, சயின்ஸுங்கிற ஆளுங்க, பூகோளங்கிற ஆளுங்க ஒன்றும் புரியலை. என்ன இப்படி இருக்கும்போது மூணு மாதத்துல எனக்கு கடிதம்னா பெரியம்மை வந்துருச்சு. பெரியம்மை பெரியம்மைன்னா ரொம்ப பொல்லாது. அதுக்கு எடுத்துட்டு ஒரு மாதம் படுக்கைகளே போட்டுச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதுவும் சௌகரியமாகச்சு. சௌகரியமான பகுதியில் தோட்டத்தில் வாழைப்பழம் மரத்திலே பழுத்திருந்து அதை பிடிங்கி தின்னு விட்டேன். சரி, அது தின்னோடனே என்ன சொன்னாங்க, இந்த பெரியம்மா மறுபடியும் பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அம்மா வந்துருச்சு. ஓ, அந்த அப்படிமா வந்தால் ரொம்ப கடுமையானது. சரி அப்பா, ஒரு நிமிஷம், வாழைப்பழம் சாப்பிட்டா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டதுனால தான் மரும்புள்ள பாஞ்சிருச்சுன்னு பெரியவ சொன்னாங்க. அது கடுமையாக டாக்டர்லாம் வந்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு மாதம் தாய்ப்பாடு தான் குடித்தேன். ஓ, அவ்வளோ டேஞ்சராக போச்சு. தாய்ப்பாடு தான் குடித்தேன். தாய்ப்பாலுக்கு எங்கே போனீங்கப்பா? ஆமாம், என்ன என்ன பிள்ளை தாய்மார்கிட்டலாம் கெஞ்சி கெஞ்சிக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு மாதம் அதான் சாப்பிட்டேன். ஓ, அப்புறம் ஓரளவு தேய்ச்சி போட்டு உடம்பு தேய்ச்சி போட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிறானுங்க, என்ன படிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. இதில் அப்புறம் பரீட்சை வேறு வரும்.
நமக்கு பரிச்சைனா என்னென்ன செய்யாது. நம்ம கிராம ஸ்கூலில் ஒரு புக்கு தான் இருக்கும், ஆனவன் அப்படி வச்சுட்டு ஒரு அப்பா அம்மா புக்கு தான் இருக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் செய்யாது. இங்கே என்னன்னா சடுத்துறாங்கிறான், பூவளங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறான்னு ஒன்றும் புரியலை எனக்கு நாலாவதுல. அப்புறம் பரிச்சை வச்சாருங்க, பரிச்சை வச்சோம்னா ஒரு வாத்தியாக இருக்கு, கேலியாக சொல்லுவார். என்னன்னா நீங்கள் வாழ்க்கை கேள்வி கேட்டுக்கிட்டே இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா பையெல்லாம் சந்தேகம் கேட்பாருங்க. இல்லைன்னா சந்தேகம் கேட்டுக்கிட்டே எனக்கு சுப்பியாக பாடுறா, ஏதாவது கேட்குறாளா, அவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்னதை கேட்கறது, ஒன்றுமே தெரியாது, நான் என்னதை கேட்கறது, அதனால சும்மா தான் இருப்பேன். அப்புறம் பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்படி போச்சு, அதுதான் வருஷம் நாலாவது ஃபெயிலாக போச்சு. ஐயோ, இப்படியே வருஷம் வருஷம் அது பாஸ் பண்ணால் தான் அங்கே ப்ரொமோட் பண்ணுவாள் அடுத்த கிளாஸுக்கு. இப்போ மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் கிடையாது. நாலாவது ஃபெயிலாக போச்சு, அப்புறம் மறுபடியும் படித்தோம் அதே நாளாவது. அப்புறம் படிக்கும்போது ஓரளவு எல்லாம் புரிஞ்சது, நல்லா படித்தேன், படித்து நல்லா மறக்க வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து வருஷம் வருஷம் பாஸ் பண்ணி எஸ்எஸ்சி ஃபார்ம் ஃபோர்னு சொல்கிறது, ஃபார்ம் ஃபோர் வர திருப்பத்தூரில் படித்தேன். அப்புறம் அது பிறகு எஸ்எஸ்எல்சி, அதாவது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதுதான் செகண்டரி ஸ்கூலில் ஃபைனல். அது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், சரி வாய்க்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி திருப்பத்தூரில் வசதி இல்லைன்னு தேவோட்டையில் டி பிரிட்டா ஸ்கூல்னு அங்கே இருந்துச்சு, அங்கே ஹாஸ்டல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் வந்து அங்கே போய் படித்தேன் டி பிரிட்டா ஹாஸ்டலில். அங்கேயும் பிரச்சனையும் உண்டாய் உண்டாக்கி விட்டுட்டேன். ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி பிரச்சனை உடனே நான் டவுன் பக்கத்தில் ராம் நகர்னு சொல்லி ஒரு வீடு பிடிச்சி நான் ஒரு ஏழு எட்டு பேரை கொடுத்து சமையல் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இது நிர்வாகத்துக்கு பிடிக்கல, பிடிச்சி மற்றவனையெல்லாம் பயமுறுத்தி வர சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் நானும் என்ன பண்ணுறது, அப்போ நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னையும் சேர்க்க மாட்டேன்ட்டாரு. நீ தான் பிரச்சனை பண்ணேன், உன்னையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. அப்பா கூட்டிக்கிட்டு வா, அப்பா அங்கே தான் இருந்தார். அப்புறம் ஊருக்கு போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு அவருக்கு என்ன ஏது கேட்கல எனக்கு தெரியாத உங்களை பார்க்கறேன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி கூட்டியாது. அப்புறம் அவர் அவர் ஹெட் மாஸ்டர்கிட்ட மன்னிப்பை கேட்டு அப்புறம் எஸ்எஸ்எல்சி அங்கே கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணிக்கிட்டு அங்கேயும் பாஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கெல்லாம் இங்கெல்லாம் ஊரில் எல்லாம் பாஸ் செய்யலாம் கேட்பாங்க. இங்கே மலேசியா மாதிரி என்ன கிரேடு, எத்தனை டிஸ்டிங்ஷன் அப்படின்லாம் கேட்கறது இல்லை. பொதுவாக எல்லாத்துலேயும் பாஸாக போயிடலாம், பாஸ்னால் ரொம்ப சந்தோஷம். பாஸுங்கிறது 35 மார்க்கு தான், பாஸுங்கிறது 35 மார்க்கு வாங்கினா பாஸ் இல்லை, அவன் பாஸாக போயிடலாம், பாஸ்னால் ஓகே. அவன் என்ன பழைய என்ன திறமைங்கிறதான் தெரியாது. அப்படி படித்து அது செகண்டரி ஸ்கூலில் தேவைப்பட்ட முடிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு போக வேண்டி இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பேசுங்க. போனால் அப்போ எங்கள் வசதி வந்து அவ்வளவு வசதி இல்லை. அப்போ வந்து ரெண்டாவது உலகத்தை முடிஞ்ச டைம் எங்கள் அப்பா மலேசியா போக முடியல, எல்லாரும் ஒன்றும் வருமானம் இல்லை, இருக்கிற பணத்தை பற்றி தான் செலவு பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. எளிய காலேஜ் படிக்க வைக்கக்கூடிய வசதி இல்லைன்னு சாப்பிட்னாரு வேண்டான்ட்டார். சரி, அப்புறம் நான் தாயார்கிட்ட ப்ரெஸ் பண்ணி அதனால் நாங்களாம் அப்போ அந்த காலத்தில் பிள்ளைகளாம் தாப்பனார்கிட்ட பேச மாட்டோம், பயந்துக்கிட்டு பேசுறது இல்லை. நான் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே தாப்பனா பேச மாட்டாங்க, எல்லாமே தாய் மூலியம் தான் செய்தி கொடுக்குறேன். தாயும் ஃப்ரீயாக பேச முடியாது, பயந்து மாரி தான் பேசணும் அந்த காலத்தில் அப்படி. அப்புறம் தாயங்கிட்ட சொன்னால் இப்போ தாயார் படிக்கணுங்கிறான் படிக்கணுங்கிறான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி படிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அந்த அப்போ தான் அழகப்பா காலேஜ் கட்டுற புதுசு, காரைக்குடி காரைக்குடி அழகப்பா காலேஜ் கட்டின புதுசு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் எங்கள் ஊர் செட்டியார் ஒருத்தர் சொக்கலிங்க செட்டியார்னு அந்த
இந்த காலேஜில் கண்ட்ராக்ட் சப் கண்ட்ராக்ட் எடுத்து ஓகே கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மெயின் கண்ட்ராக்டில் அவரை பேக்க தாப்புனாரு, தம்பி உங்க பையன் படிக்கணுங்கிறேன் காலேஜில், உங்க வீட்டில் வசதிப்படுமான இருக்க. அவர் எங்கள் தாப்பனாருக்கு நல்ல பேர், அவரை தட்ட முடியாம அதுக்கு என்ன சரி அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டாரு. சரியில்லை அங்கே காலேஜுக்கு சேர்த்து விட்டு அங்கே போய் படிக்க சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா செட்டியார் ஒரு குடிசையில இருக்காரு, ஒரு ஓலை குடிசை போட்டுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு ஒரு கயிறு கட்டில் போட்டு அதில் தான் படுத்திருக்காரு. வேறு நான் பேர் தங்குறாப்பில் ரூபகம்பெல்லாம் இல்லை. நான் எங்கே தங்குறதுன்னா எதிர்த்தாப்பில் ஒரு காலேஜ் பிளாக் இருக்கு, அந்த வராண்டாலுமே தங்கணும். செட்டியார் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் தங்கணும். குளிக்கிறதுலாம் ஒரு அந்த பிளாக் பக்கத்தில் ஒரு ரோட்டில் ஒரு பைப் இருக்கு, அதெல்லாம் குடிக்கணும். இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் படிச்சுக்கிட்டு காலேஜில்? அப்புறம் சாப்பாடு விஷயத்தை எடுத்துக்கிட்டார்கள். அந்த சமயக்காரன் என்ன பண்ணுவேன், எனக்கு முதல்ல ரெண்டு வீட்லேயே வைப்பான், அப்புறம் ஒரு வீட்டிலே வச்சு காட்டியை வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் நான் அவனுக்கு கூப்பிட முடியாது, வரவே மாட்டேன். நம்மளுக்கு மூணு வீட்டையோட முடிச்சுக்குவான். மத்திய இருந்துக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு கரண்டி சோறு போடுவேன், குழம்பு ஊற்றுவான், அப்புறம் ஒரு கரண்டியை போட்டு மோரை ஊற்றிட்டு போயிடுவான். அப்போ நம்ம எப்படி அவனை கூப்பிட்டு சோறு போடன்னு சொல்ல முடியும்? இப்படி நம்ம வயதில் அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஏன் இப்படி செய்கிறான்னா, அவன் சமயக்காலத்துக்கு இந்த காலையில் கட்டும் போது பக்கத்து கிராமங்கள்லேருந்து சின்ன குட்டிகள்லாம் வருவாள், அந்த குட்டிகளை கணக்கு பண்ணுறதுக்காக எங்கள் வயிற்று அடித்து அவளுக்கு கொடுப்பான் இட்லி தோசை சாப்பாடுலாம். அப்புறம் எப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் சொல்லி எனக்கு ஒரு வசதியும் இல்லை, நான் வீட்டிலேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சரின்னு சொல்லி வீட்டிலேருந்து போக சொன்னாங்க. வீட்டிலேருந்து போனால் எங்கள் ஊருக்கு பஸ் எல்லாம் கிடையாது. அவங்க புள்ளியாவட்டியில் வந்து இப்போ உலக ஃபேமஸ் இருக்கு புள்ளியார் பட்டியன்னு. அந்த புள்ளியாவட்டிக்கு எங்கள் பிள்ளையார் ஊருக்கு ரெண்டு மைல் இருக்கும், எந்த ஊருக்கு போகிறா இருந்தாலும் புள்ளையாட்டிக்கு தான் வரணும். புள்ளையாட்டியில் வந்து தான் காரைக்குடிக்கு பஸ் ஏறணும், அது ஒரு ரெண்டு மைல் இருக்கும். அது புதுசாக கூட தூக்கிட்டு ரெண்டு மணி தூரம் நடந்து வந்து இங்கே திருப்பதியிலேருந்து காரைக்குடிக்கு போகிற பஸ்ஸை காத்திருந்து பஸ்ஸு கிடச்சாலும் பஸ்ஸில் போகணும். அது பஸ்ஸு காரைக்குடி பஸ் ஏறினா போய் நிற்கும். அப்புறம் அங்கேயிருந்து காலேஜ் பஸ் வரும், அதில் ஏறி காலேஜுக்கு போகணும். இப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் நடந்துட்டு இருந்தது. என்னால் தாங்க முடியல கஷ்டம். தினசரி இப்படியே போய்கிட்டு இருந்ததுக்கு எங்கள் அப்பா மலேசியா வந்துட்டார். அப்புறம் தான் பார்த்து அப்புறம் எனக்கு 21 வயசாகுது. அப்புறம் மலேசியா வழியெல்லாம் ஒரு புது சட்டம் வரப்போகுது, 21 வயசுக்கு இந்த மேலாம் யாரும் மலேசியாவுக்கு வர முடியாது, சீக்கிரம் வரப்போகுது, அதுக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போல்லாம் மலேசியாவுக்கு யார் வேணால் வரலாம் போகலாம். அதுவரை சின்ன பிள்ளைய ஆறு வேணா எப்போனா வரலாம், எப்போனா போகலாம் மலேசியாவுக்கு. இப்போ வரப்போகுதுன்னு சட்டம் வந்தோம்னா இப்போ நான் படித்து என்ன படித்து கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் காலேஜ் போகலை. எங்கள் ஊர்லேயே இருந்துட்டேன். எங்கள் ஊரில் இருந்து நான் படித்த ஸ்கூல்லையே அப்போ வந்து ஸ்கூல் முன்னேறிடுச்சு. அப்போ வந்து போர்டு ஸ்கூல் ஆயிடுச்சு, முந்தி சும்மா இருந்தது, இப்போ வந்து போர்டு ஸ்கூல் ஆயிருந்து ரெண்டு வாத்தியார் இருந்தாங்க, ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தார், ஒரு லேடி வாத்தியார் இருந்தார், என்னையும் வாத்தியார சேர்த்துக்கிட்டாங்க. நான் ஊருக்கு மலேசியாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எப்படி நாலு 5 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி தம்பி இங்கே வந்து வேலை செய்ய அப்படின்னு 30 ரூபா சம்பளம், 30 ரூபா அப்போ ரொம்ப பெருசு. அது ஒரு 30 சம்பளத்தில் அங்கே ஒரு 4-5 மாதம் வேலை வச்சேன். வேலை பார்த்தோம்னா அப்புறம் அங்கே ஒரு கிழவி இருந்துச்சு, கிழவி வாத்தியார், அது வந்து தம்பி உங்கள் திருச்சியில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. சரின்னு என்ன ஒத்துக்கிட்டேன், சரி கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்காது 20 வயசில், சரி என்ன அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சு. பொண்ணுக்கு அப்பாவுக்கு ரயிலில் வேலை, உங்கள் இடம் தான் அப்படின்னு சொல்லி போனேன், சரின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போச்சு. கூட்டிகிட்டு போய் அங்கே விருந்தெல்லாம் தடவுகளெல்லாம் நடந்துச்சு. நானும் பொண்ணை பார்த்தேன், பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு அப்புறம் திருப்பதிக்கு வந்து எங்கள் தாயாரை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணணும்.
அதுக்கெல்லாம் நல்லா பண்ண சாகணும். உங்கள் அப்பாவுக்கு ஊருக்கு எழுதி கலீஷா கேட்டு பழமெல்லாம் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொன்னிச்சு. நான் எப்படி எங்கள் அப்பா கேட்டேன், அதை விடாது அந்த கலி அனுப்பி வச்சு நின்று போச்சு. அப்புறம் மலேசியாவுக்கு ட்ரை பண்ணி அப்புறம் இங்கேருந்து மலேசியாவில் கம்யூனிஸ்ட் கலெக்டர் நிறைய இங்கே உள்ள பையன்களும் ஏற்கனவே வந்தவனுங்களாம் திரும்ப இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தாப்பில் இருந்தாலும் இங்கே ரொம்ப கம்யூனிஸ்ட் கலெக்டர் ஆவாளுக்கு 21 வயசுகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டில் பிடிச்சிட்டு போய் ஆஃபீஸ் சேர்க்குறாங்க. இப்போ இப்போ நீ வர வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்தோம். இல்லை அப்போ நான் வரத்தான் போகிறேன், நீங்கள் அனுப்ப முடியும்னு அனுப்புங்க, நான் இல்லாட்டினா வேறு வழியால் அனுப்ப சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே அப்போ மனேஷாக வரதுக்குள்ள டெக்குலேஷன் சொல்கிறது சத்திய காப்பின்னு. அது என்னன்னா மலேசியாக்கு வந்தால் நான் கவனிச்சுக்குவேன் அப்படின்னு இங்கே அந்த கவர்மெண்ட்டில் சைன் வாங்கி அதை அனுப்பணும். அதை வச்சு தான் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி நம்ம மலேசியாவுக்கு வரணும். அதே மாதிரி அனுப்ப இது ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அப்புறம் எனக்கு அது கடையில் வந்து வாத்தியார் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிக்கிட்டு ரஜினா கப்பா 21 வயசுக்குள்ள நான் தான் கடைசியாக வந்தேன். நான் தான் கடைசி ரஜினா காப்பில் அதுதான் கடைசி பயணம். அதுக்கு பிறகு பாதி பயணத்தை நிப்பாடி பிடிச்சி ரஜினா காப்பு. அப்போ சென்னை போய் ரஜினா காப்பில் உட்காந்து நான் கப்பலே பார்த்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸு, டெக்குன்னு ஒன்று இருக்கு. 4வது கிளாஸு டெக்கு. அது என்னன்னா ஓப்பன் ஃபீல், ஓப்பனாக இருக்கும், அது எங்கே வேணால் படுத்துக்கலாம், படிக்க வச்சுக்கிட்டு. அதில் போய் எங்கள் திருப்பத்தூர் வந்து 2-3 பேர் வந்தாங்க, அவங்க கூட துணைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அது மெட்ராஸ்லேருந்து ராத்திரி புறப்பட்டேன். ராத்திரி பழத்தில் பிள்ளைங்க வந்துதான் எழுந்திரிச்சேன். ஒரே மயக்கம் வாந்தி சாப்பாடு ஏற்பாடு ஒன்றும் இல்லை, கப்பலே எனக்கு பிடிக்காது. அப்படி வந்து சேர்ந்தேன் பிள்ளைங்களை. பிள்ளைங்க 5 நாள் பிடிச்சது. அப்போ நாங்கள் வந்து தான் குளிச்சு விட்டு சாப்பிட்டேன். ஓகே அப்பா, நம்ம வந்து நீங்கள் மலேசியாவுக்கு வர்றது இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். மலேசியாவுக்கு வர்றது இப்போதைக்கு இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் மலேசியாவுக்கு வந்து எப்படி செஞ்சோம் என்னன்னு அது ஒரு பற்றியாக நம்ம போட்டுருணாப்பா. ஓகே அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பேசினதுக்கு. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் நான் அப்பா கிட்ட ஷோ பண்ணுவேன், அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.